வணக்கம் நேயர்களே, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற மரம் நாவல் மரம். இது நிறைய பேருக்கு அறிமுகமான மரம், ஆனா இப்போ அது நிறைய பேர் சாப்பிடாத ஒரு கனியாகத்தான் இருக்கிறது. உடனே நினைக்கலாம் நாவல் நாங்க எல்லாம் சாப்பிடுறோம்ட்டு, ஆனா இப்போ சாப்பிடக்கூடிய நாவல்கள் எல்லாம் ஹைபிரிட் வெரைட்டியாக ஆன ஒரு நாவல் பழம்தான். ஆனா இப்போதான் சில கிராமங்களில் மாத்திரம்தான் இது இன்னும் பயன்பாட்டில் உள்ளது, இந்த நாட்டு நாவல். இந்த நாவல் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் இந்தியன் பிளாக் ப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். அதுக்கப்புறமா இதோட தாவரவியல் பெயர் பாருங்கன்னா சைசீஜியம் குமினி அப்படின்ற ஒரு பெயர் பெற்றது. அது நம்ம எல்லாம் ஊரை பத்தி, ஊர்ல ஆனா ஊருக்கு கூட ஒரு மரப்பெயர் உண்டு, தெருவுக்கு மரப்பெயர் உண்டு. ஆனா ஒரு காண்டத்துக்கே ஒரு பெயர் கொடுத்த ஒரு மரம்னாக்கா இந்த மரம் தான். ஏன்னாக்கா நம்ம நிறைய இந்து கலாச்சாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சடங்குகளில் முதலாக அவங்க குறியீடுகளாக சொல்லக்கூடியது ஜம்பு த்வீபே பரத கண்டே. அதாவது ஜம்பு அப்படின்றது இது வட மொழியில் இதன் பெயர் ஜம்பு நாவல் மரத்துக்காக. ஸோ ஜம்பு த்வீபே என்றால் அதாவது ஜம்பு என்ற கண்டத்தில் இருக்கக்கூடிய பாரத நாட்டில் இன்னைக்கு இன்னாருடைய பையன் இதை இந்த செயல் செய்கிறான் என்ற ஒரு குறியீடு மரபாக இருக்கிறது. அதாவது நம் முன்னோர்கள் பாருங்க, ஒவ்வொரு இடத்து இப்போ குறியீடுகளாக பார்க்கக்கூடியது என்னவென்றாக்க தியேட்டராகவோ இல்லை ஆஸ்பத்திரியாகவோ தான் இருக்கிறது. ஆனால் குறியீடுகள் முன்னாடி எல்லாம் இது ஒரு லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மரங்களாக தான் இருந்திருக்கிறது. ஒரு காண்டத்துக்கே ஒரு மரமே ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது. அது பெரிய பெருமை வாய்ந்த ஒரு செய்தி. அதுவும் நம் நாட்டு மரம் அப்படி ஒரு இடத்தை பெற்றிருப்பது அதுவிடம் பெரிய பெருமைக்குரிய செய்தியாக இருக்கு. இந்த நாவல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரலாற்று பதிவுகளில் கபிலவஸ்து அப்படின்னக்கூடிய பௌத்த கிங்டம், அதாவது நேபாள் இப்போ இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்கில் இருந்து அந்த ராஜ்யத்தில் இது கபிலவஸ்துவின் பூஜிக்கப்படுற ஒரு மரமாகத்தான் இருக்கிறது. இது வந்து மேரு மலைக்கு தென்கிழக்கு தென் திசையில் வளர்ந்து அதனுடைய ஜூஸாக வந்ததுதான் ஜம்பு நதி அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இந்த மரத்துக்கு அடியில் தான் 13வது ஜெயின தீர்த்தங்கரான விமலநாதர் வந்து ஞானம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது. அதனால் ஜெயின மதத்திலும் இந்த மரம் ஒரு புனித மரமாகவே தான் கருதப்படுகிறது. இந்த மரம் நம் ஔவையார் வந்து இந்த மரத்தடியில் உட்கார்ந்து தான் ஓய்வு பெறுவதற்கு யோசனையில் ஆழ்ந்த போது முருகர் வந்து தன்னை இன்னும் தொடர்ந்து தமிழுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுகள் நாம் அறிவோம். அதாவது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற கதை நம்ம எல்லோருக்கும் அறிந்ததே. அதே மாதிரி சின்ன குழந்தைகளோட பாட புத்தகத்திலும் கூட இந்த குரங்கும் முதலையின் கதையில் வரக்கூடிய அந்த கனி அந்த மரம் இந்த நாவல் மரம்தான். ஸோ அத்தனை கதைகளிலும் நம்முடைய பாரம்பரியத்திலும் நம்முடைய கலாச்சாரத்திலும் ஒன்றிணைந்த சில மதங்களின் புனிதமான மரமாகிய இந்த மரங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கனிகளை உண்பதும் பயன்படுவதும் இல்லாமல் நம் ஹைபிரிட் வெரைட்டியாக கொண்டு அதை உட்கொள்வதால் இந்த மரத்தின் பயன்பாட்டும் குறைந்துவிட்டது. இந்த கனிகள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக காய்கள் இருக்கும், கனிகள் வந்து வயலட்டாக இருக்கக்கூடியது. இது சதை வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்கும், ஆனால் விதை வந்து பெரியதாக இருக்கும். ஆனால் ஹைபிரிடில் பார்த்தீர்களானால் இது வந்து சதை நிறையவாகவும் விதை வந்து சிறியதாகவும் இருக்கும். இந்த இலையை கசித்து நுகர்ந்து பார்த்தால் நாவல் பழத்தின் மணம் வீசும். இந்த மரம் பார்த்தீர்களானால் நிறைய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு மரம். இது நீரை பிரியமாக கொள்ளும், அதாவது
நீர் தேக்கமானாலும் இது நல்ல அழகாக வளரக்கூடியது. சில மரங்கள் நீர் தேக்கம் அடைந்தால் வேர்கள் அழுகி அது இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது நீர் தேங்கினாலும் அதே மாதிரி வறட்சியையும் தாங்கக்கூடிய ஒரு மரமாக திகழ்கிறது. இது வந்து இலையுதிர் காடுகள் சார்ந்த ஒரு மரம். இது ஒரு 20 முதல் 25 மீட்டர் அளவுக்கு உயரமாக வளரக்கூடியது. ஆனால் ஒரு சீரான அமைப்பை கொண்டதல்ல, அது நல்ல விரிந்து வளரக்கூடிய ஒரு மரம். இதன் மலர்கள் பார்த்தீர்களேயானால் வெண்ணிற இதழ்களை கொண்ட, பின்னோக்கி இதழ்களை கொண்ட கொத்து கொத்தான மலர்கள் பார்க்கலாம். இது கோடை காலத்தில் மலரும், அண்ட் கோடை காலத்தில் தான் இது கனியும் கூட. பிறகு மழை காலத்திற்கு முன்னதாக இதன் இலைகள் மறுபடியும் மீண்டு வளரும். ஸோ இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா படர்ந்து நீண்ட உறுதியான இலைகளாக இருக்கும், சீக்கிரமாக மக்காது மற்ற இலைகள் போல. இந்த பட்டையோட சாம்பல் எண்ணெயில் கலந்து ஏதாவது இந்த கொப்பளத்திற்கெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த பட்டையின் பொடி நீர் சுருக்கத்திற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் கனிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இப்போ நீரிழிவு நோய்களுக்கெல்லாம் இதுதான் மருந்தாக, பாரம்பரியமாக உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கனியை உட்கொண்டால் அந்த சர்க்கரை அளவு சீராகும். அதே மாதிரி சர்க்கரை அளவு அதிகமானால் அது நம்ம சிறுநீற்றிலும் காணப்படும். அந்த அளவுக்கு வந்துவிட்டால் இதன் விதைகளின் பொடியை மருந்தாக உட்கொண்டு அதை சீர்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இன்றும் கூட இருக்கிறது. இதன் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு டம்ளரில் நீரை வைத்து ராத்திரி முழுவதும் காலையில் பருகினால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கக்கூடும் என்பதனால் ஜப்பான் நாட்டில் இங்கிருந்து அந்த மாதிரியான டம்ளர்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிரவுன் கலர் சாயம் துணிகளுக்கு இயற்கை சாயமாக பயன்படுத்தலாம். இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா சாலையோர மரங்களாகவும் நடலாம். இந்த மரத்தை கூட நம்ம ரயில்வே ட்ராக்கு கடியில் கூட இதை ஸ்லீப்பராக கூட பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் சிமெண்ட் கான்கிரீடைஸ்ட் ஆனதுனாலே, அதாவது இந்த இயற்கையை வளத்தை சாராத ஒரு செயல்பாட்டில் நாம் சென்று கொண்டே இருந்தோமேயானால் இந்த மரங்கள் எல்லாம் அழிந்துதான் போகும். ஸோ இதை காப்பாற்றி நாம் நிறைய மரங்களை நட்டு இந்த கனிகளை பயன்பாட்டில் கொண்டோமேயானால் நாம் இந்த மரங்களை காப்பாற்றலாம்.